Yasya Vagvruti Paryanta Yatiraj Saraswati Tasmai Vedanta Gurave Buyo Buyo Namo Namaha. Subhashita Neevi La 81st Slokam Samachitta Paddhati La 9th Slokam. Aharyena Kadapyanyaihi Asanghariyena Kenachit Titikshaka Vachane Vachena Iva Sarvam Jeti Samvrutam. Aharyena Kadapyanyaihi Asankharyena Kenachit Titikshaka Vachena Iva Sarvam Jeti Samvrutaha. Abdin Slokam. ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் பொறுமையாக இருக்கிறவாளை பற்றி ரொம்ப வசத்தியாக பேசுகிறார். சமசித்த புத்தி உள்ளவர்கள் பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். பொறுமை ரொம்ப முக்கியம் லோகத்தில் வாழறதுக்கு. சாதாரணமாகவே க்ஷமா சர்வத்திர சர்வதா அப்படின்னு சொல்லுவார். அதாவது க்ஷமேத சக்த சர்வசிய சக்திமான் தர்ம காரணாத் அப்படின்னு, க்ஷமையா சர்வம் ஜெயந்தி மகாத்மானஹா, அதாவது மகாத்மாக்கள் க்ஷமையினாலே சர்வத்தையும் ஜெயித்து கொள்வார்கள். க்ஷமைனா பொறுமைன்னு அர்த்தம். க்ஷமா சர்வத்திர சர்வதா, க்ஷமையானது சர்வத்திர எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் பொறுமையை கைவிட்டவே கூடாது. பொறுமையை கைவிட்டுட்டால் மொத்தம் நாசமாக போயிடும். கோபப்படவே கூடாது. யார் ஒருத்தன் கோபப்படாமல் இருக்கானோ அவனுக்குத்தான் லோகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஹந்தி நித்யம் க்ஷமா குரோதம் ஆச்சாரோ ஹந்திய லக்ஷணாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது. குரோதத்தை யார் ஒருவன் விடுகிறானோ அவனுக்கு லோகத்தில் விரோதிகளே கிடையாது. நித்தியம் க்ஷமையோடு எவன் ஒருத்தன் இருக்கானோ, எவனொருவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானோ, குரோதத்தை எவனொருவன் விலக்கி கொள்கிறானோ அவனுக்கு சர்வம் சுவாதீனமாயிடும்னு வேற ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. எல்லாமே சுவாதீனம், சர்வே சுவாதீனாயேவ. அந்த மாதிரி ஜெயந்தான் அவனுக்கு கிடைக்கும். ஆகையினால் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையை விடவே கூடாது ஒருபொழுதும். ஆஞ்சநேயரே சொல்கிறார் சுந்தரகாண்டத்தில், அவசரப்பட்டு இலங்கையை குளிச்சுட்டு ஓரிடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு சீதாதேவிக்கு என்ன ஆயிருக்குமோ அவசரப்பட்டுட்டனே, கோபப்பட்டு இலங்கையை குளிச்சுட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்போ சொல்லும்பொழுது குருத்த பாப்பான்ன ஜானாதி குருத்தோ ஹத்தியான் குருன் அப்படின்னு சொல்கிறார். கோபப்பட்டவர்கள் பாபம் எது புண்ணியம் எது இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டா. எல்லாமே அவளுக்கு ஒன்று தான். இதை செய்யக்கூடாது, கோப காலத்தில் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்ற விவேக ஞானமானது வராது. கோபத்தினுடைய வெளிப்பாட்டு சமயத்தில் இவர்கள் நமக்கு ஆச்சாரியர்கள், இவர்கள் நமக்கு சிஷ்யர்கள் அப்படின்ற பேதங்கள்லாம் தெரியாது. தகப்பனாராந்தார் கூட அவளை வந்து ஏடாகுடமாக பேசக்கூடிய ஒரு சமயம் கோபப்படுற சமயம். அதனால தான் ஆஞ்சநேயர் சொல்லும்போது குருத்த பாப்பான்ன ஜானாதி குருத்தோ ஹத்யா குருன்னு அப்படின்னு சொன்னார். குருவு கோபப்பட்டவன் குருவை கூட ஒரு க்ஷணத்தில் கொன்னுடுவான். ஆகையினால ஒருபொழுதும் நாம் கோபத்தை வெளிப்படுத்தவே கூடாது. எப்பொழுதுமே நாம் திதிக்ஷா அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த க்ஷமையோடையவே இருக்கணும். கதாபி எக்காலத்திலும் அந்யேகி மற்றவர்களாலே அபகரிக்க முடியாததாக இருக்கக்கூடிய கேனச்சித்து இந்த ஸ்லோகம் வந்திருக்க. இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்திலையும் எடுக்கிறார். கேனச்சித்து அப்படின்னால் ஏனக்கேனாபி பிரகாரேன்னு அர்த்தம். சில இடத்துல சங்கல்ப சூரியோதயத்தில் பார்த்தீங்கன்னா கைரபி அப்படின்னு போட்டிருக்கார். கைரபி அப்படின்னால் எவராலையும் அப்படின்னு அர்த்தம். கைரபி யாராலையும் கூட அழிக்கக்கூட அழிக்க முடியாததாக இருக்கக்கூடிய பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய கவச்சம் அப்படின்னு சொல்லிருக்க. திதிக்ஷா அப்படின்னா கவச்சம் அப்படின்னு அர்த்தம். இந்த பொறுமைன்ற கவச்சத்தினால மூடி ரட்சிக்கப்பட்டவன் சர்வமேவ ஜெயதி எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆகையினால நாமளும் ஒருபொழுதும்
பொறுமையை விடாமல் பொறுமையோடு இருந்து லோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானாலே சங்கல்பிக்கப்பட்ட அனைத்து விதமான வஸ்துக்களையும் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் வாக்குருதி பர்யந்தா எத்திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 82nd ஸ்லோகம் திருப்த பத்ததி மகா சமச்சித்த பத்ததியில 10th ஸ்லோகம் அமிர்தஸ்யந்தினம் கஷ்டித் கிருஷ்ணமேகம் திஜஸ்மரன் உதன்யயானவே சந்தம் உதன்வந்தம் ச வீக்ஷதே. அமிர்தஸ்யந்தினம் கஷ்டித் கிருஷ்ணமேகம் திஜஸ்மரன் உதன்யயானவே சந்தம் உதன்வந்தம் ச வீக்ஷதே அப்படின்னு ஸ்லோகம். மகான்களை பற்றி சுவாமி தேசிகன் இன்னொரு அழகான விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். என்ன இருந்தாலும் மகான்கள் கிருஷ்ணனை சேவிக்கிறத விடவே மாட்டா. இதை அழகாக மூன்று விதமான உபமானங்களை வச்சு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்றார். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்ற ஒரு நிஷ்டை ஆழ்வாருக்கு எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மவித்துக்கள் எல்லாருக்குமே கண்ணன் எம்பெருமான் பேரில் அவ்வளவு ஒரு பிரீத்தியானது இருக்கும். அந்த கண்ணன் அப்படின்ற இந்த ஒரு ரசத்தை பருகணும் அப்படின்னு நினைச்சாலனா, அதை விரும்பிட்டாலனா வேறொரு ரசத்தை பற்றி தெரியவே மாட்டா. கிருஷ்ணானுபவத்தை விரும்பியவர்கள் மற்றொரு அனுபவத்தை விரும்புவரோ அப்படின்னு இதுக்கேற்ற போல சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கு. கிருஷ்ணன் பேரில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு. என்ன இருந்தாலும் எங்கே போனாலும் என்ன கொடுத்தாலும் அது கிருஷ்ணனாலே கொடுக்கப்பட்டது, தடைபட்டாலும் அது கிருஷ்ணனாலே தடைபட்டது, எல்லாமே கிருஷ்ணானுபவ விஷயமாகவே எடுத்துப்பாவா. பிரம்மவித் எப்படி ஆனந்தத்தை அடையிறான் அப்படின்னா, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எது ரசம்னா, அவன்தான் ரசம், அவனல்லவோ ரசம், அவனே ரசம், ஆனந்தமயமான ரச ஆனந்த ரசமய ரசமான அவனை அடைந்தாலல்லவா எல்லா சுகங்களையும் துறந்த இந்த பிரம்மவித்து ஆனந்தத்தை அடைகின்றான். எம்பெருமான் ஒருவனை தவிர இகலோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரசங்க சுகங்கள் எல்லாம் சுகங்களே இல்லை, எம்பெருமான அடையிறது மட்டும்தான் சுகம் அப்படின்னு வாழறவாயாரு அவா மகான். அதனாலதான் பகவானே ஞானீச்ச ஞானி துவாத்மைவ ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொன்னார். ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். இந்த ஞானி இருக்காரே இவ கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு சொன்னார். இந்த சாதக பக்ஷி சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கிருஷ்ணன் விஷயத்துல பிரம்மவித்துக்கள் எப்படி இருப்பா மகான்கள்ன்றதுக்கு சாதக பக்ஷிய உதாரணமா காட்டுறார். சாதக பக்ஷி காத்துன்னு இருக்கும், இருட்டு கலர்ல கருப்பாக இருக்கக்கூடிய மேகத்தையே நினைத்து கொண்டிருப்பதாக அந்த சாதக பக்ஷி வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்போ ஒரு குட்டையை பார்த்து தாகத்தை சாப்பிட தாகத்தை தீர்த்துக்கலாமே, ஒரு குளத்தை பார்த்து தாகத்தை தீர்த்துக்கலாமேனு சாதக பக்ஷிகிட்ட சொன்னால் அது செய்யாது. அது எப்படா மழை பெய்யும், எப்படா நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம்னு தான் காத்துருக்கோம். அதுபோல இந்த சுத்திர ஜந்துக்களை சுத்திர தேவதைகளை நாம் விரும்பினால் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானாலே கொடுக்கப்படக்கூடிய அந்த மோட்சம்ன்ற பலனை இந்த சுத்திர தேவதைகள் பலனாக கொடுக்கவே கொடுக்காது. அதனால நம்ம புத்தி என்ன இருக்கணும், அதாவது ஐகமான பலன்களை விரும்பாமல் ஆமுஷ்கி ஆமுஷ்மிக்கமாக இருக்கக்கூடிய பலனான மோட்சத்தை விரும்பி நாம் காரியங்கள்லாம் பண்ணணும்.
அதே எப்படி சாதக பக்ஷியோ அது போல மோட்சம் அளிக்கக்கூடிய கண்ணபிரானான மேகத்தை ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் நாச்சியார் பர்ஜன்ய தேவத்தை அங்க சொல்றாம இருந்த பர்ஜன்ய தேவத்தையுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனைத்தான் சொல்றா அப்படின்றது அங்க வந்து அந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மோட்சம் அளிக்கக்கூடிய கண்ணபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேகத்தை நினைக்கக்கூடிய ஞானிகள் இந்த மோட்சம்ன்ற தாகத்தை தணிக்க திராணி இல்லாத மோட்சத்தை தர இயலாத மற்ற தேவதைகளை அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மகான்கள் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று சொன்னார் சுவாமி தேசிகன், உதன்யா ந வேஷந்தம் உதன்வந்தம் ச வீக்ஷதே அப்படின்னு உதங்க மகரிஷியுடைய ஒரு வரலாறு இந்த இடத்துல சொல்லப்படுறது. உதங்க மகரிஷிக்கு கிருஷ்ணன் மேகத்தை ஏவி விட்டு ஒரு காரியமான பண்ணார். அதாவது உதங்க மகரிஷிக்கு தாகம், அந்த தாகத்தை தீர்க்கறதுக்காக மேகத்துக்கு ஆணையிட்டார். மேகம் வந்தது, மேகம் நேரடியா போய் உதங்க மகரிஷியினுடைய தாகத்தை தீர்த்தது. இது ஒரு வரலாறு, இது ஒரு கதை. இது மகாபாரதத்துல பார்த்தால் அஸ்வமேத பருவத்துல இருக்கு. ரெண்டு கதை இருக்கு அங்க, உதங்க மகரிஷியினுடைய வரலாறு ஒண்ணு, மதன் அப்படின்ற அசுரனுடைய வரலாறு ஒண்ணு. உதங்கர் எப்படின்னா பெருமாள் பாரத போர பூர்த்தி பண்ணிட்டு துவாரகைக்கு வர்றார். வரும்பொழுது நடுவுல உதங்கர் பார்க்கிறார் பெருமாளை. பெருமாளை நிறுத்தி உதங்கர் கேள்வி கேட்கிறார், ஏன் எல்லாரையும் சந்தியே பண்ண விடல, சந்தியாவந்தனத்தை சரியாக பண்ண முடாமல் எல்லாரையும் இப்படி கொன்னுட்டேற, இது நியாயமா அப்படின்னு உதங்கர் எம்பெருமான வெறுத்து பேசுறார். இப்ப பெருமாள் என்ன பண்றான், உதங்கருக்கு விஸ்வரூபத்தை காட்டுறான். விஸ்வரூபத்தை காண்பிச்சு யுக்தா யுக்தங்கள், இது சரி இது தப்பு அப்படின்றது எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவே மகரிஷி பயந்து போய் நடுநடுங்கி நமஸ்காரம் பண்ணி சேவிக்கிறார். உடனே உதங்கர் எனக்கு ஒரு வரம் தரணும்னு கேக்குறார். என்ன ஒண்ணுனா, நான் இருக்கிற இடத்துல ரொம்ப தண்ணி கஷ்டமா இருக்கு, தண்ணி கஷ்டத்தை போக்கணும், ஜல கஷ்டத்தை போக்கணும்னு உதங்கர் சொல்றார். பெருமாள் அதுக்கு என்ன வேணும்ன்றப்போ என்ன நினைச்சேன்னா உமக்கு வந்து ஜலம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மறுமொழி கூறிட்டு அவன் மறைஞ்சிட்டான். ஜலம் ஓனும் ஒரு சமயம் இவர் என்ன பண்றார், பகவான நினைக்கிறார். பெருமாள் என்ன பண்றான், இந்திரனை கூப்பிட்டு அவருக்கு ஜலம் கொடு அப்படின்றான். அது இந்திரனை கூப்பிட்டு ஜலம் மட்டும் இல்லை அமிர்தம் கொடு அப்படின்னு கட்டளையிடுறான். இந்திரனுக்கு அமிர்தம் அளிக்க மனசே வராது, அவனுடைய தாயாதிகளா இருக்கக்கூடிய அசுரர்களுக்கே அவன் அனுப்ப மாட்டேன்ற கொடுக்க மாட்டேன்னா இன்னும் மதங்கரிசி உதங்கரிசிக்கெல்லாம் எப்படிங்க கொடுப்பான். அதனால மகரிஷி கொடுக்க இஷ்டம் இல்லை. சரி பெருமாள் சொல்லிட்டார், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டா, தரத்துக்கு மனசு இல்லாமல் சண்டால வேஷம் போட்டுண்டு இந்த நாய்த்தோளால பண்ணப்பட்ட தொன்னையில அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு மகரிஷியை வாங்கிக்க சொல்லி பிரார்த்திக்கிறான். அவன் சண்டாளன் அப்படின்னு நினைச்சிட்டு மகரிஷி என்ன பண்றாரு, இதை வாண்டான்னு மறுத்துறார். பெருமாள் பார்க்கிறான், பெருமாள் பார்த்துட்டு இவன் இப்படி இந்திரன் இப்படி ஒரு அநியாயம் பண்றானேன்னு சொல்லிட்டு மேகங்களை ஏவரர், பர்ஜன்ய தேவத்தை ஏவரர், அவருக்கு தீர்த்தம் குறையாதபடி குடுன்னு சொல்லி உடனே பர்ஜன்ய தேவத்தை எம்பெருமான் கட்டளையிட்டபடி உதங்க மகரிஷிக்கு தீர்த்தம் குறையாதபடி அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறான்னு இது கதை, இது மகாபாரதத்துல இருக்கு. அது எதுக்காக அங்க சொல்லப்பட்டதுன்னா, இப்ப உதங்க மகரிஷி பெருமாளை தவிர உதன்வந்தம்னு வீக்ஷத்தை வேற யாரையுமே நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்திரன் அமிர்தம் கொடுக்கலன்னா பரவாயில்லைன்னுட்டார். அவன் சண்டால வேஷம் போட்டுருக்கான், அமிர்தம் கொடுக்கல, நாய் தொன்னையில எடுத்து வந்துருக்கான்,
எடுத்துக்கவும் முடியாது. பரவாயில்லன்னுட்டார். எம்பெருமான் கண்ணன் ஒருவனை தவிர வேற எந்த விஷயமே சிந்திக்கவே இல்லை. அவர் கண்ணன் வழி நடத்திப்பான்னு பார்த்தார். கண்ணன் வழி நடத்தின்ட்டான். உடனே பர்ஜன்ய தேவதையை கூட்டு கண்ணன் வழி நடத்தின்ட்டான். ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், மகான்கள் எப்பவுமே பகவத்பக்தியோட இருப்பா, பகவத்பக்தியிலிருந்து கொஞ்சம் கூட விலகவே மாட்டா, க்ஷுத்ர பலன்களுக்கு ஆசைப்படவே மாட்டா, எம்பெருமான் திருவடி ஒன்றையே ஆசைப்பட்டு அவர்கள் இகலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவாழ சமச்சித்த புத்தியோட இருக்கக்கூடியவாழ, சமச்சித்த புத்தினா நேர்மையான ஒரே மாதிரியான எண்ணமுடையவர்கள், கிருஷ்ணன் விஷயத்துல ஒரே மாதிரியான எண்ணமுடையவர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நாம வந்து போற்றி புகழணும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. தாசன் எஸ் வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 83வது ஸ்லோகம், சமச்சித்த பத்தியில 11வது ஸ்லோகம். விததாது தாம தமசா கிருதே நகிம் யதிவா நவேத்தி நவிதிர்ணவா வயம் பிரதமோபகாரி சரமம் யதஸ்ததஹ பிரதியோகினோ பவதி தஸ்ய சார்த்ததா. விததாது தாம தமசா கிருதே நகிம் யதிவா நவேத்தி நவிதிர் நவா வயம் பிரதமோபகாரி சரமம் யதஸ்ததஹ பிரதியோகினோ பவதி தஸ்ய சார்த்ததா அப்படின்னு ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரயோகங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சுவாமி தேசிகனுடைய பிரயோகங்கள் கவி சிம்மம் அப்படின்றது இத மாதிரியான ஸ்லோகங்கள்ல இருந்து நன்னாவே தெரியறது. தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்லியிருக்கா பெருமாள். சிருஷ்டி பண்றார் இந்த லோகத்தை, நமக்கெல்லாம் தெரியும். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை பண்ணக்கூடியவர் எம்பெருமான், சர்வேஸ்வரனான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவன் சமர், சமசித்தமாக இருந்துதான் எம்பெருமான் சிருஷ்டி பண்றார். சர்வசமமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சில ஆரோபங்கள் வருது. ஏன் பெருமாள் பரஸ்பர விரோதிகளா இருக்கக்கூடிய துவந்தங்களை சிருஷ்டிச்சார்? நன்னா பாத்துக்கணும். ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றா போல ஞானே மௌனம் க்ஷமா சக்தி. பெருமாள் இதெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான். இருட்டை சிருஷ்டிச்சார், வெளிச்சத்தை சிருஷ்டிச்சார், பொய் சிருஷ்டிச்சார், உண்மையை சிருஷ்டிச்சார். நல்லதுன்னு இருந்தா கெட்டதுன்னு இருக்கு, ஞானம்னு இருந்தா மௌனம்னு இருக்கு, க்ஷமான்னு இருந்தா சக்தின்னு இருக்கு, பலம்னு இருந்தா ஹீனம்னு இருக்கு, தனிக்கன் இருந்தா தரித்திரன் இருக்கு. இத மாதிரி பரஸ்பர விரோதங்களா இருக்கக்கூடிய விஷயங்களை பெருமாள் ஏன் சிருஷ்டிச்சார்? ஈஸ்வரன் விஷமமா இருக்கக்கூடியவனா இருந்தால் அவனுக்கு காரியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களும் விஷமமா தான் இருக்கணும். காரணன் விஷமமானால் காரியமும் விஷமமாகும். ஆனால் சமனா இருக்கக்கூடிய சமச்சித்தமான ஒரு புத்தியோடு இருக்கக்கூடிய காரணப்பொருளான ஈஸ்வரன் இடத்திலிருந்து விஷமமா இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு, நித்யானந்த விபூதி துக்க விபூதி, இது மாதிரியான விரோதி இரட்டைகள் அப்படின்னு சொல்றாள் பெரியவாள். அதெல்லாம் எப்படி உண்டாருது? சிருஷ்டிக்கக்கூடிய ஈஸ்வரனும் சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு இது கூடவா தெரியாது? நாம் உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள், நம்மால் உண்டு பண்ணப்படக்கூடிய காரியங்கள் இப்படி விஷமமா இருக்கே, நம் கண்ணுக்கே புலப்படுறதே அப்படின்னு இது கூடவா தெரியாது? அவன் சிருஷ்டிக்கிறது சுபோதர்க்கமா இருக்கணும், மங்களமா இருக்கணும், ஒரே சுகமா இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புறா. இருட்டை சிருஷ்டிச்சதுக்கு ஏதாவது பயன் சொல்ல முடியுமா நம்மளால அப்படின்னு இது மாதிரியான கேள்விகள்லாம் ஜனங்கள் மனசுல இருக்கு. விதிஹி
அப்படின்னா சிருஷ்டிகர்த்தா, தாம அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவுடைய தேஜஸ், அதாவது தேஜஸ்னா பகல், அதாவது வெளிச்சம்னு அர்த்தம். விரதாத்து சிருஷ்டிக்கட்டும், இப்ப வெளிச்சத்தை சிருஷ்டிக்கட்டும், வெளிச்சத்தை சிருஷ்டிச்சால் ஏதோ சம்பிரயோஜனம் இருக்கு. விரதாத்து தாம தமசா கிருத்தே நக்கியம், விரதாத்து தாம வெளிச்சத்தை சிருஷ்டிக்கட்டும், தமசா கிருத்தே நக்கியம், தமச சிருஷ்டிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க காட்டுற. தெய்வம் வெளிச்சத்தை படைக்கட்டும், இருட்டோட படைப்பு எதுக்குன்னு தெய்வம் இது அறியாமையா இருக்கும், நமக்கும் தெரியும் இருட்டுடைய பயன் என்ன அப்படின்னா, பலன் இருக்கு. என்ன பலன் அப்படின்னா, இருட்டு வெளிச்சத்துக்கு உபகாரம் பண்றது, வெளிச்சம் பிறக்கிறதுக்கு இருட்டு உதவுறது. வெளிச்சத்துல என்னென்ன காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு லிஸ்ட் போடுறாலே, அந்த காரியங்களை இருட்டுல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இருட்டு தேவைப்படுறது. எந்த காரியம் இருட்டுல பண்ணாலும் தப்புன்னு பெரியவாள் சொல்லுவா, இருட்டுல பண்ற எல்லா காரியமும் தப்பு அப்படின்னு. அப்ப இந்தெந்த காரியங்களை இருட்டுல பண்ணலாம், இந்தெந்த காரியங்கள்ல வெளிச்சத்துல பண்ணலாம் அப்படின்னு ஒரு விபாகம் பண்ணி காட்டுறான். இருட்டுல காரியமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட வெளிச்சத்துல தான் பண்ணணும்னா கூட இது இருள் பொழுது அப்படின்னு நம்ம இத பிரயோஜனப்படுத்துறோம். ஆகையினால இருட்ட படைச்சதுக்கான பிரயோஜனம் இருக்கு. அடுத்து சுவாமி தேசிகனே கேள்வி கேட்கிறார், எதிவா நவேத்தி நவிதிர் நவாவயம் அப்படின்னு. நமக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை வச்சு நாம என்ன பண்றோம், சர்வஜ்ஞனையே பழிக்கிறோம். அதுக்கு என்ன பயன் வரப்போறது சர்வஜ்ஞனை பழிக்கிறதுனால அப்படின்னு கேட்டால், எப்படி இருட்டு வெளிச்சம் விபாகம் இருக்கோ அது போல நல்லது கெட்டதுன்னு விபாகம் இருக்கு. லோகத்துல நல்லோர்களை படைக்கிறான், கெட்டவர்களை ஏன் படைக்கிறான் கெட்டவர்களை அப்படின்னு கேட்டால், அவர்களை காட்டிலும் இவர்களை வியாபுத்தி பண்ணி காட்டுறதுக்காக கெட்டவர்களை படைக்கிறான். நல்லவர்களே லோகத்துல கெட்டவர்களே இல்லைன்னால் நல்லவர்கள்னு ஒருத்தரை சொல்லவே முடியாது. நன்னா பாத்துக்கணும், லோகம் பூர்த்தியா கெட்டவர்களே நிறைந்திருக்கிறார்கள்னா அவர்கள் கெட்டவர்கள்னு எப்படி நம்மளால காட்ட முடியும்? இவன் நல்லவன் பத்து பேர் இருக்கான்னா, இல்ல ஒன்பது பேர் கெட்டவன்னா, ஒருத்தர் நல்லவனா இருந்தானா இவன் நல்லவன் பாக்கி ஒன்பது பேரும் கெட்டவன் விபாகப்படுத்தலாம். கெட்டவன் மட்டுமே பத்து பேர் இருக்கான் அப்படின்னா நல்லவர்களே லோகத்துல இல்லைன்னா அவர்களை கெட்டவர்கள்னு உன்னால சொல்லவே முடியாது. இதைத்தான் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்றார், நல்லது கெட்டது இதெல்லாம் விவரிக்க முடியும் நம்மளால அப்படின்னு. தாமேன்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு ஸ்வயம் பிரகாசமான வஸ்துன்னு அர்த்தம். அது ஸ்வயம் பிரகாசமான வஸ்து எது அப்படின்னு கேட்டால், ஜீவாத்மான்னு சொல்லலாம், பரமபதம்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்தையும் ஈஸ்வரன் படைச்சான், இது ரெண்டுத்தையும் எம்பெருமான் படைச்சதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஏன் எப்படி பிரயோஜனம் உண்டு அப்படின்னு கேட்டால், அதை படைச்ச கையோடு தான் பெருமாள் தாமச பிரகிருதியும் படைச்சான். தாமச பிரகிருதி அப்படின்றது அச்சேதன வஸ்து, தமஸ் அப்படின்றது மூல பிரகிருதியோட விஷயம், அது ஒரு அச்சேதன வஸ்து. அதனால ஜீவர்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படுறது. பெருமாளுக்கு எல்லாமே தெரியும், மூல பிரகிருத்தியினுடைய மூலமாகத்தான் ஜீவன் தன்னுடைய கர்ம பலன்களை எல்லாத்தையும் அனுபவித்து அது எல்லாத்தையும் தீர்த்துட்டு நாராயணனே நமக்கே பறைவு தருவான்ற எண்ணத்தை கொண்டு மோட்சத்துக்கு அவர்கள் வருவார்கள். அப்படி இல்லாம போச்சுன்னா, கர்ம பலன்களுக்கு துக்கத்தையோ சுகத்தையோ அனுபவிக்காமல் போனார்கள்னா அவர்கள் கண்டிப்பாக மோட்சத்தை பற்றி யோசித்து கூட பார்க்க மாட்டார்கள். அதனாலதான் எம்பெருமான் சிருஷ்டிக்கும் பொழுது மூல பிரகிருதியும் சிருஷ்டிச்சான், பரமபதத்தையும் சிருஷ்டிச்சான், ஜீவர்களையும் சிருஷ்டிச்சான். இப்ப இந்த சிருஷ்டின் இருக்கு, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா ஜீவர்களும் ஒரு நாள் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடையணும் அப்படின்றது தான் அங்க ஏற்றமான விஷயம். மற்றவைகளை சிருஷ்டிச்சது, அதாவது பரஸ்பர விரோதிகளா இருக்கக்கூடிய மற்றவைகளை சிருஷ்டிச்சதுக்கான காரணம் வைராக்கியம் உண்டாகணும்ன்றபடினால்தான்.
வைராக்கியம் உண்டாகல அப்படின்னால் கண்டிப்பாக எம்பெருமான் விஷயமான எண்ணமானது வரவே வராது. இந்த லீலா விபூதியில ஒருவரையும் பாக்கி இல்லாமல் இங்கேயே விட்டுட்டு போகாமல் நிசேஷமாக வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன், அண்ணு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு சொன்னா இல்லையா, நிசேஷமாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும்ன்றதுக்காகத்தான் ஈஸ்வரன் இவ்வளவு பாடுவையும் பாடுபடுறான். எல்லாரும் முக்தராகி தன்னோடு சமமா இருக்க வேண்டும் அப்படின்றது அவனுடைய எண்ணம். எதுக்காகத்தான் அந்த வாசையும் விஷம சிருஷ்டியும் வைராக்கியத்தையும் உண்டாக்கி எல்லோரையும் முக்தியடை செய்து எல்லாரையும் சமராக்கிறான். ஆனா சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார், மொத்த பேரும் சமர் அப்படின்னு. அவரவர்களுடைய கர்ம வினை பிரகாரம் அவரவர்கள் சமராகவும் அசமராகவும் நடந்து கொள்கிறார்களே தவிர எம்பெருமான் சிருஷ்டியில எல்லாருமே சமர். எப்படி இருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக அனைவரும் எம்பெருமானை அடைவார்கள் அப்படின்னு சொல்ல இதோட முடிச்சுக்கலாம். தாசன் எஸ் எ வாக்குருதி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சுபாஷித நீவியில 84வது ஸ்லோகம், சமசித்த பத்தியில 12வது ஸ்லோகம். விஷயேஷ்வபி தோஷ கந்தஹீனஹ பிரளயேபி ஸ்திதிமக்ஷயாம் ததானஹ விஷமேஷ்வபி பாவயன் சமத்வம் புருஷக்கோபி ஹிருதி ஸ்தித ப்ரஜானாம். விஷயேஷ்வபி தோஷ கந்தஹீனஹ பிரளயேபி ஸ்திதிமக்ஷயாம் ததானஹ விஷமேஷ்வபி பாவயன் சமத்வம் புருஷக்கோபி ஹிருதி ஸ்தித ப்ரஜானாம். இந்த சமசித்த பத்தியில இது வந்து கடைசி ஸ்லோகம். கடைசி ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே எடுத்துட்டு போறார். 11-10 ஸ்லோகங்கள்ல மகான்களை பத்தி விவரிச்சார், மகான்களுடைய சமபுத்தியை பத்தி விவரிச்சார், அவர்களுடைய நிலைகளை பத்தி விவரிச்சார். 11வது ஸ்லோகத்துல ஈஸ்வரனை பத்தி பேசுறார், ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன், ஈஸ்வரன் எப்படி இருப்பான், ஈஸ்வரனுடைய ஒரு சமநிலை எப்படி, சிருஷ்டி எப்படி பண்றார், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் 11வது ஸ்லோகத்துல விவரிச்சார். இந்த 12வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ரெண்டு பேரையும் இணைச்சு பேசுறார், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமியத்தை பத்தி தெரிவிக்கிறார். சர்வசமனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும் சமத்துவத்தையே பாராட்டி பேசக்கூடிய மகாங்களுக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை இங்க பேசுறார். அப்படி பேசி இந்த பத்தியை பூர்த்தி பண்றார். ஈஸ்வரனை போலவே இந்த மகான்களும் மிகவும் அருமையானவர்கள் அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கான், இவர்களும் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கார். தவறானவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் கூட கடைசியில அவர்களை பற்றி நல்ல விஷயமாகவே தெரிந்து கொள்வார். வெளியில வானா பொறாமையினால பேசலாமே தவிர, மனசுக்குள்ள ஆழ் மனசுக்குள்ள பார்த்தால் மகான்களை பத்தின ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்குமே தவிர கெட்ட எண்ணம் இருக்கவே இருக்காது. எம்பெருமான் எப்படி பிரளயம் போன்ற ஆபத்து காலத்துங்களெல்லாம் நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறானோ அது போல மகான்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை ரட்சித்து காக்கிறா. இது ரொம்ப முக்கியம். பிரளய காலத்துல பகவான் அச்சுதரா இருக்கார், பிரபஞ்சம் முழுவதையும் தன்னிடத்திலே சத்தாகவே தன்னிடத்துல வச்சுட்டு ரட்சிக்கிறார். அதே போல இன்பமான சில விஷயங்களினுடைய சேர்க்கைகள்னால மகான்கள் என்றைக்குமே விகாரம் அடையிறது இல்லை. ஹீன வஸ்துக்கள் தங்களை தூஷிக்கிறதுனால பகவானுக்கு எம்பெருமானுக்கு எப்படி தோஷங்களே அணுகாதோ அது போல இவர்களுக்கும் அணுகிறதே இல்லை. கஸ்யசித் பும்சஹா அப்படின்னு தொடங்கி புருஷ கோபி அப்படின்னு முடிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதை கவனிக்கணும். அதை எம்பெருமான் இந்த உலகத்துல பிராணிகளை போன்ற ஒரு பிறவிகள் எடுத்தாலும் அவதார திசையில் எடுத்தாலும் மற்ற பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான விகாரங்களோ எந்த விதமான தோஷங்களோ எம்பெருமானுக்கு வரதே இல்லை. ஏதா உபனிஷத்து ரொம்ப அழகா விவரிச்சது, ஹிருதய குகைக்குள்ள ஜீவனும் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கான், ஆனா ஜீவனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே பரமாத்மாவுக்கு அண்டாது
இது ஒரு அழகான திருஷ்டாந்தம். உபனிஷத்துல துவாசுபர்ணா சைஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஸ்தன்ய உபசாக சீத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அழகான ஒரு உபனிஷத் மந்திரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு கிளை இருக்கு, அந்த கிளையில வந்து ஒரு ரெண்டு பட்சிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பட்சி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டு இருக்கு. அந்த பழம் வந்து புழு பூத்த பழம், பூச்சி அரிச்ச பழம்னு வச்சுக்கலாம். அந்த பழத்தை ஒரு பட்சி சாப்பிட்டு இருக்கு. அந்த பழம் சாப்பிட்டதுனால ஏற்படக்கூடிய வயிற்று வலியோ வேற ஏதாவது ஒரு உபாதைகளோ சாப்பிட்ட பட்சிக்கு தான் இருக்குமோ தவிர, அந்த கிளையிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த சாப்பிட்ற பட்சியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு பட்சிக்கு எந்த விதமான உபாதைகளுமே இருக்காது. அதுபோல பெருமாள் ஹிருதய குகைக்குள்ள, நம்முடைய ஹிருதய குகைக்குள்ள, அதாவது கட்டை அங்குஷ்ட மாத்திர பிரமித்தா மத்திய ஆத்மனி திஷ்டன்னு உபனிஷத் சொன்னா போல, ஹிருதயத்துல கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹிருதய குகைக்குள்ள இருந்தாலும் கூட நம்முடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஏற்படுற தோஷங்கள் எதுவுமே பெருமாளுக்கு ஏற்படாது அப்படின்னு சொன்னான். அதே போல நாம என்னதான் தீங்கு நினைச்சாலும், நம்ம என்னதான் பண்ணாலும், நம்மோடு வாசம் செய்யக்கூடிய மகான்களுக்கு எந்த விதமான தீங்கும் நாம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. எம்பெருமான் எப்படி சமத்துவ புத்தி கொண்டவனோ, எம்பெருமான் எப்படி ஒழுக்கம் வைக்கவனோ, ஒப்பற்றவனோ, சமமாக எல்லாருடைய இடத்திலையும் உள்ளத்திலும் வாசம் பண்றானோ அது போல மகான்களும் செய்வார்கள் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு அற்புதமான வியாக்கியானம். அவர்களும் என்ன பண்றா, சமச்சித்தர்களா இருக்கிறா, எத்தனையோ ஐஸ்வர்யங்கள் குறைஞ்சாலும் அதை பத்தி அவ கவலைப்படுறது இல்லை, ஒருபொழுதும் பொய் பேசுறது இல்லை, ஒருபொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுறது இல்லை, தனக்கு துரோகமே நினைக்கிறவர்கள் பக்கலிலும் ஸ்நேகத்தை பாராட்டுகிறார்கள். அப்படிலாம் இருக்கிறபடியினால மகான்களை எப்பொழுதும் நாம் போற்றியே ஆக வேண்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் நம்ம காட்டுற விஷயம். ஆகையினால இந்த சமச்சித்த பத்ததியில சமமா இருக்கக்கூடிய மகான்களை பத்தி நாம பார்த்தோம். அது போலவே கூடுமான பர்யந்தம் எல்லா விஷயம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் மகிமை உடையவர புருஷனாக நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த சமச்சித்த பத்தத்தி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில 85வது ஸ்லோகம் சதாசிருத பத்ததிஹி, அதில் முதல் ஸ்லோகம். இது இருக்கக்கூடிய 12 பத்ததியில 8வது பத்ததி சதாசிருத பத்ததி, நல்ல விஷயங்களை ஆசிரியக்கூடிய பத்ததி. போன பத்ததியில் சம பத்ததி, சமச்சித்த பத்ததியில் என்ன சொன்னார் அப்படின்னா, சமமாக பார்க்கக்கூடிய மகான்களுடைய பெருமையானது அங்கே காட்டப்பட்டது. மகாபுருஷர்கள் எல்லாவற்றையுமே சமமாக பார்ப்பர் அப்படின்னு நிரூபித்து, கடைசியில் ஈஸ்வரனும் எல்லாத்தையும் சமமாகத்தான் பார்க்கிறான் அப்படின்னு எம்பெருமான் விஷயமாகவும் நிகமனம் பண்ணப்பட்டது. இந்த இடத்துல அவாளைப் போலவே சமமாக செய்யும் மகிமை உள்ளவர்கள் உண்டு என்பது இங்க நிரூபிக்கப்படுறது. அதாவது தங்களைப் போலவே சமமாக மற்றவர்களையும் மாற்றக்கூடிய ஒரு மகிமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. சதாசிரித்தம் அப்படின்னா நல்லொழுக்கம்னு அர்த்தம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை பற்றி, அதாவது மகான்களுக்கு இருக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை பற்றியும் ஒரு மனசுத்தத்தை பற்றியும், மனசு எந்த அளவுக்கு அவளுக்கு சுத்தமாக இருக்கும்ன்றதை பற்றியும், அவள் வாசித்த அந்த வித்தியினுடைய ஒரு பெருமையை பற்றியும், நல்லோர்களை நாம் தேடி போகிறது நமக்கு எந்த அளவுக்கு பாக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும், பாபிஷ்டனாக இருந்தால் சத்தை, அதாவது சதாம் மகான்களை ஆசிரியித்து இருந்தால் நம்முடைய பாபங்களெல்லாம் எப்படி நீங்கும் என்பது பற்றியும்
இந்த பத்தத்தில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சிரயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில். பசுவாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், பக்ஷியாக இருக்கட்டும், பசுனா விலங்குகள்னு அர்த்தம். யார் வைஷ்ணவனை ஆசிரயிச்சு இருக்கானோ தேனைவ தே பிரயாசியந்தி அந்த ஆசிரயித்த காரணத்தினாலேயே இவர்கள் எல்லாம் விஷ்ணோஹோ பரமம் பதம் வைகுண்டத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் ஸ்லோகம் இருக்கு, இந்த பத்தத்தில முதல் ஸ்லோகம். சுவருத்தஸ்ய அவதாதஸ்ய கலாபூர்ணஸ்ய சத்பதே க்ஷணலேஷக்ரஹேபி க்ஷணலேஷக்ரஹேபி ஸ்யாத் அதீர்த்தஸ்யாபி தீர்த்ததா. சுவருத்தஸ்ய அவதாதஸ்ய கலாபூர்ணஸ்ய சத்பதே க்ஷணலேஷக்ரஹேபி ஸ்யாத் அதீர்த்தஸ்யாபி தீர்த்ததா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான விஷயம் காட்டப்படுறது. பெரியவாளோடு சேர்ந்திருந்தால் நீச்சமானவர்களுக்கு கூட நல்ல கதியானது கிடைக்கும், சத்பாத்திரமாக மாற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தோடு சுவாமி தேசிகன் காட்டுறார். இந்த இடத்துல சுவருத்தஸ்ய நல்ல வட்டமாகவும் வெள்ளவெளேனும் கலைகள் நிறைந்தும் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாதனாக இருந்துருக்கார். ஒரே ஒரு க்ஷணமாத்திரம் கிரகணம் ஏற்பட்டால் அப்போ கூட அதுக்கு எந்த தோஷமும் ஏற்படல, அது ஒரு சிறந்த ஒரு புண்ணிய காலமாக மாறுறது. நாமெல்லாம் கூட அந்த காலத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் இல்லையா. அந்த சமயத்தில் ஆபாசமாக மாறிப்போன ஜலம் கூட அதீர்த்தஸ்யாபி தீர்த்ததா கங்கையாக ஆயிடுறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அப்போது ஆபத்தான காலத்தில் இயலவே இயலாது, நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறப்போ பெரியவாளுடைய சம்சர்க்கத்தினாலேயே நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாக கிடச்சிடும், நாமும் அவர்களோடு சேர்ந்து நாமும் புனிதமாக்கப்படுவோம் அப்படின்றது இல்லைன்னு தெரியாது. இப்போது தீர்த்தங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணுறா நம்ம பார்க்குறோம். தீர்த்தம்ன்றது பாப்பங்களை எல்லாத்தையும் போக்கக்கூடியது. இப்போ தீர்த்தவாரி நடக்கிறது, அப்போது சக்கர பிரதிஷ்டை பண்ணுறா, சுதர்சன சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி சுதர்சன தீர்த்தவாரி பண்ணுறா எல்லா கோவில்கள்லையும். அப்போ தீர்த்தம் பாப்பங்களை போக்க வல்லது. அந்த தீர்த்தவாரி அன்னைக்கு சக்கரத்தாழ்வாரோடு சேர்ந்து நாமும் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போகிறது அப்படின்றது தெரியறது கண்டிப்பாக. அதுபோல் எந்த காலத்திலையும் பெரியவாளுடைய ஒரு திருவடியை நாம் விடாமல் பற்றி கொண்டோம்னால் அந்த சத்துக்களுடைய க்ஷண சேர்க்கையினாலேயே அசத்தாக இருக்கிறவர்கள் கூட சத்தாக மாறி அவர்களுக்கு சமமாக மாறிவிடுவார்கள் அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தாசன்.